ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி டு ஆக்ரா போகிற வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் முழுக்க முழுக்க ஹைவேஸ் பார்த்த மாதிரி இந்த வீடியோலையும் முழுக்க முழுக்க ஹைவேஸ் தான் பார்ப்பீங்க. பட் ஆனால் அங்கங்கே இருந்து நான் இன்ஃபர்மேஷன் நிறையா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் நின்று நான் அங்கேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அங்கே வந்து நான் இப்படி இங்கேருந்து அப்டேட் பண்ணுறதை விட அந்த இடத்துல இருந்து நான் என்னோட சுச்சுவேஷன் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா ஃபுல்லாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வந்து இப்போ ஃபைனலாக வந்து ஜான்சியிலேருந்து ஆக்ராக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரூம். எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஜான்சி நான் ரொம்ப பெரிய ஊர்னு நினச்சிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா. ஆனால் இங்கே வந்து இது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஊருங்கிறது இங்கே வந்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜான்சிக்குள்ளே நுழையிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு நான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பவர் வந்து எனக்கு கோப்ரோவில் வந்து பேட்டரியை வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர வழியில் எடுக்க முடில, அந்த ரோடு என்னால் காமிக்க முடில. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்டர் ஆகும்போதே ரோடு பயங்கர மோசம், செம டிராஃபிக்கு, மழை வேறு. அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து ரூமுக்கு வந்தால் ஆன் ரெக்கார்டில் இல்லாமல் ஒரு 200-300 ரூபா 400 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்போயே ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிட்டேன். எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ அப்படி வாங்கி ஃபுட்டும் சரியில்லை, எனக்கு அந்த ஹோட்டலும் பிடிக்கல. இத்தனைக்கு நான் ஓயோவில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஜான்சியை வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஜான்சியை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்படி மீறி ஜான்சியில் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரூம் மட்டும் கொஞ்சம் நல்ல ரூமாக பார்த்துட்டுருக்கு. எக்ஸ்பென்சிவ்னாலும் பரவாயில்ல, நான் இங்கே ரூம் எதுவுமே நல்லா இல்லாதான் உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ராக்கு வந்து 227 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி ரைட் பண்ணுறதை கேல்குலேட் பண்ணும்போது இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த டெல்லி ஃபீல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெயில் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு டோல்லாம் இப்போ தான் வந்து தாண்டுறேன், நீங்களே பார்ப்பீங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த ரைடியே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போக போக என்னோடய நினப்பை வந்து தப்புங்கிறது எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குது 99%. இது இங்கே இல்லை, இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா நான் வரவழி ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தேன், பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஃபுல்லாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ எங்கே ட்ராவல் பண்ணாலும் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் சேஃபாக. கைஸ் இந்த வழி இந்த ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கு, பேர் என்னன்னு கிளியராக தெரியல. லொக்கேஷன் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஃபுட் டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. ஓ யா பையா, தேங்க்யூ பையா, தேங்க்ஸ் பையா. இங்கேயே லேட் பண்ணியாச்சு, 3:30 அட்லீஸ்ட் போய் ரீச் ஆகிக்கலாம். போகிறது 200 கிலோமீட்ரு, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் பசின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் ஒன்றா சேர்த்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் வாங்க கண்டிப்பாக நல்ல ஹோட்டல் இருக்குது, சமயத்தில் ஆர்டர் பண்ணிடுவோம். சொல்லி வாயமுள்ள இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே அந்த மாடு வந்துருச்சு ஃபுல்லாக. இந்த சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் தான் ஆகுது வந்து. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ரோடு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். அங்கங்கே நடுவில் வந்து ஒன்று ரெண்டு வந்து நிற்கும், திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு ஓடும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த சைடில். அது மழை வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கடுப்பு ஆக்சுவலாக. ரோடே சில டைம் தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ போக போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் மசூதி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தேன். நமக்கு வந்து அப்படியே ட்ராவல் கண்டினியூஸாக நான் பண்ணிட்டே இருக்கிறனால கோயில் எது, அந்த சர்ச் எது, மசூதி எது, அதுன்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே போட்டுருந்துச்சு. மூணுக்கு டிஃப்ரென்ஸே இல்லைங்கிறதுலாம் எதுவும் அந்த ரைடில் ஃபீல் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன், அவ்வளோதான், எதுவும் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ரோடெல்லாம் வந்து பயங்கர மோசம், இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே, சொன்ன மாதிரி ரோடு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் பயங்கர ஸ்கிட்டிங்காகவே இருந்துச்சு, இந்த மண் தோணுன மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் டிஸ்க்கு இல்லை பேக் பிரேக் டயர் தெரியாமலாம் பேக் டயரை பேக் பிரேக்கை பிடிச்சிங்கனாலாம் வந்து நல்லா ஸ்கிட் ஆயிரும். ஸோ போகும்போது வந்து பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். பிரேக் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ரோடு இந்த சைடு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் மோசமாக இருக்குது நிறைய இடத்துல.
பட் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள் சொல்லி பேசும்போதே இதுதான் நடக்குது. ஸோ நடுவில் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்தது. சுற்றி வரக்காடாகவே இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு லேண்டை பார்த்தோன்னே ஒரு ஒரு குட்டியாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே நம்ம ஊர் ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த 3 மினிட்ஸை தாண்டி அந்த 3 மினிட்ஸ் கூட நிலகலை, அதுங்களா அடுத்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் போக 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 நம்ம மூவாக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் வந்து வீடியோ ஸ்பீடாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதே தான் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹீட்டுக்கு அந்த இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஏரியா பார்த்தா ப்ராப்ளம் இல்லை, போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்ரா போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 93 கிலோமீட்டர் இருக்குது. அது முன்னாடி இப்போ தான் பெட்ரோல் அடித்தேன், அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். டோட்டலாக போகிறதே பார்த்துட்டிங்கன்னா 250 கிலோமீட்டருக்குள்ளே தான். பட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஹார்ட்டு வேர்த்து பொட்டுது. இவ்வளோதான் இல்லை, நேற்று நாக்பூர் வர வழி ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை, அங்கேருந்து வரும்போது லைட்டாக மழை, ஓகே ஃபைன் தப்பிச்சாச்சுன்னு நினச்சேன் நேற்று ஜான்சிலேயும் கூட. பட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது, இப்படி ஒரு வெயிலை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. நானும் வெயில் இருக்க பிளேஸ் நாமக்கல்லேருந்து தான் வரேன். இது என்ன சொல்கிறது, ஜாக்கெட்டு நம்மளோட பேண்ட்டு இந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இத்தனை லக்கேஜ் கேரி பண்ணிட்டு இந்த சீட்டில் நார்மல் சீட்டும் கிடையாது, இது நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சீட் கொண்டு வச்சுருக்கோம். வெயிலில் எல்லாம் ஒன்று பண்ணும்போது எரிச்சல் பயங்கர எரிச்சலாக இருக்குது. இவ்வளோதான் இல்லை, இந்த ரோட்டில் நீங்கள் தண்ணியோ ஜூஸோ எதாவது இல்லாமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் மயக்கம் போட்டு கிடப்பீங்க இல்லை பாடி ஆயிடுவீங்க. அதை போட்டு ஞாபகம் வச்சுக்கங்க, மோஸ்ட்லி ஏதாவது ஒன்று எங்கேயாவது கடையில் நிறுத்தி வாங்கிக்கோங்க, முடிஞ்சால் குடிச்சிட்டே கூட வாங்க, தப்பு கிடையாது. இப்போ தான் வர வழியில் ஒரு தோபா தாபால் சாப்பிட்டுச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட் ஜான்சி எனக்கு பெருசாக பிடிக்கல, ஓகேவாக தான் இருந்தது. இந்த ஜான்சி இப்போ இந்த ரூட்டில் இருக்கிறதுலாம் அந்த தாபா ஸ்டைலில் இருக்கிறது எல்லாமே வந்து பக்கா டேஸ்ட். அது நீங்கள் தைரியமாக நம்பி சாப்பிடாது, மோஸ்ட்லி ரொட்டி தான் வச்சுருக்கானுங்க நமக்கு தெரிஞ்சு, அது போனால் ரைஸுங்கிறானுங்க, அந்த ரைஸ் நம்ம சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த ரொட்டி இருக்கு இல்லையா, ரொட்டி நான் மட்டர் பண்ணிடுவாங்க, செம்ம டேஸ்ட், அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம பழக்கப்பட்டதே அது சாப்பிடுங்க, ஆனால் ரைடிங் பண்ணும்போது லைட்டாகவும் சாப்பிடணும், தெரிஞ்ச மாதிரி சாப்பிட்றது நல்லது. தெரியாது சாப்பிட்டு ஏதாவது வயிற்றில் ஏழற வச்சிருச்சுன்னா அது அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை. கொரோனா டைமில் கொரோனாவுக்கு பயப்படுறதா பெட்ரோல் பங்க் போகும்போது, இல்லை அடிக்கிற வெயிலுக்கு பயப்படுறதா, இல்லை இந்த ரோட்டை பார்த்து பயப்படுறதா? நல்லா ஸ்மூத்தாகவே போகுது, திடீர் 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 திடீர்னு குழி. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேடிஎம் RC 390 வேறு எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஸோ 3rd gear 4th gear 5th gear மாற்றிக்கிட்டே இருக்குது கிட்ட. லாரி டிரைவர் அதுக்கு மேலே, நான் வீடியோ அப்லோட் பண்ணுற லாரி டிரைவருக்கு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று போடணும் கண்டிப்பாக. பார்த்துட்டிங்கன்னா வரானுங்க வரானுங்க ஈ மாதிரி வந்துக்கிட்டே இருக்கானுங்க, ஈகோஸ் மாதிரி. அண்ட் தென் எங்கேயுமே இண்டிகேட்டர் கிடையாது, எந்த ஒரு இன்டிமேஷனுமே கிடையாது. அவனுக்கு பாட்டுக்கு போடுறானுங்க பைக்கு, அப்புறம் டிராக்டரும் அதே ப்ராப்ளம். சரி இதெல்லாம் ஓகேமே, வண்டி தான் தப்பிச்சு போயிடலாம் அப்படியே பார்த்தா, அதுக்கு மேலே மாடு பிரச்சனை. ரோடு ஃபுல்லாக நடுவில் மாடு நிற்கிது, அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ இன்னும் ஒரு 90 கிலோமீட்டருக்கு 93 கிலோமீட்டருக்கு ஒரு தட்டி ஜூஸ் அடிக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, ஹைட்ரேட்டடாகவே தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது எந்த ரோட்லேயுமே வந்து நான் வெயிட் பண்ணி அதாவது பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு வருத்தப்பட்டது இல்லை, எப்படி ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு, கூகுளில் பீட் பண்ணலான்னு. ஆனால் இந்த ரோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன், அங்கேருந்து 140 150லலாம் வர வழியில் போக 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 ஸ்பீடு உண்மையிலுமே குறைய ஆரம்பிக்குது. பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒரு 100க்குள்ளேயே தான் போக வேண்டியதாக இருக்குது, அது தாண்டது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் குழி வந்துடுது, டயர் நிலமை என்னென்னு தெரில. நான் டெல்லியில் போய் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஒரு 2500 கிலோமீட்டர் தான் ஆகுது, பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஸ்டேஜ் பண்ணிட்டேன். சரி பார்க்கலாம் இருங்க, இன்னும் என்னென்ன காத்திருக்குன்னு ஒன்றும் தெரியல. பார்த்துட்டிங்கன்னா டோல் நடுவில் இருக்கிற ஒரு டோல் இது, டே டோல் வந்து இது 2வது டோல்னு நினைக்கிறேன் அப்போ ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ டே தாண்டி 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 கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்பீடாக போயிடுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா வெயில் கண்டிஷன் நல்லா இல்லை, குமிஞ்சு நான் ரேஸ் ஓட்டுறேன்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஏதோ ஹெல்மெட்டில் சத்தம் வருது, மைக்கில் வருதா ஹெல்மெட்டில் வருதா அதை உடஞ்சிருச்சான்னு ஒரு பயத்தில் பார்க்குறேன், பைக்கில் வருதான்னு மற்றபடி எதுவும் இல்லை, அப்படியே ஜாலியாக போயிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் வந்து பாடியை லூஸாக விட்டு டிகு டிகுன்னு ஆட்டிட்டு உடம்பு லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும்,
உங்களை அப்புறம் இங்கே இப்போ எந்திரிச்சு உட்காடுறேன் தெரியுது, அந்த மாதிரி லைட்டாக எந்திரிச்சு உட்காரணும். நான் வந்து எந்த ஒரு சாங் எதுவுமே கேட்கல ஆக்சுவலாக, லைட்டாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு, யார்கிட்டையும் பேசாமல் கண்டினியூஸாக ஓட்டுறது நிறைய இடத்துல. பட் நிறையா நானே யோசிச்சுட்டு கொஞ்சம் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு டைம், உங்களுக்கு கொஷின் நிறையா உங்களை நீங்களே கேட்டுக்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பிரிட்ஜு, இதுதான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு, அது அப்படியே அந்த ஆக்ராவோட பிரிட்ஜு மாதிரி இருந்துச்சு. அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தாண்டி போனால் ஏதோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் டிராஃபிக்கெல்லாம் மாட்டி பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து லாஸ்ட்டு டோல்னு நினைக்கிறேன், நாட் ஷுர், முன்னாடி டோலாக கூட இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து பின்னி எடுத்துருச்சு. நான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஸ்லோ, ரோட்லேயே போக முடியல. இவனுங்கெல்லாம் எல்லாம் சைடில் வந்து பூந்தானுங்க, நான் லக்கேஜில் இருக்கிறத மாதிரி நானும் சைடில் வந்து பூந்துட்டேன். ஆனால் அதை கிளியர் பண்ணி போகிறதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு வழியாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ரோடு இந்த மாதிரி ஒரு ரோடு, பேக் இங்கே கிழிஞ்சிருமோங்கிற பயம் எனக்கு. ஏன்னா நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் எனக்கு ஆக்சுவலாக கிழிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, பேக் பின்னாடி கட்டியிருக்கா விழுந்துருமாங்கிறதே ஒரு பயமாக இருக்கும் நமக்கு. ஸோ கிழிஞ்சிருச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிரும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே கட்டி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் டெய்லியும் 20 to 30 minutes ஆகும் நீங்கள் அந்த லக்கேஜை பேக் பண்ணுறதுக்கு. ஸோ பத்திரமாக எடுத்துகிட்டு போயிடணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. இந்த டோலை கிராஸ் பண்ணுறதான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மூச்சே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது ஆக்ராவோட அந்த ஃபோர்ட் ரோடு இருக்குது இல்லையா, அந்த இடம் தான் இது, ஆக்ரா ஃபோர்ட் ரோடு. ஸோ இது வந்து நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் நாட் ஷுர் எப்படின்னு பார்க்கலாம். क्या कहां जाने अंदर बंद है ओयो कौन सा उधर ओयो 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 अंदर तो बंद है ना बंद बंद है बंद है व्हाट इज द ताजमहल ओयो ओयो लाइफ रूम 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 चाहिए चाहिए या बुक है बुक कौन व्हाट इज योर होटल नेम ओयो ओयो इज ब्रांड होटल नेम Where are you from? Kerala? Tamil Nadu. Tamil Nadu. Hotel Namaste Taj. Hotel Namaste Taj. Namaste Taj. Hey, Zara. One, one. Yes. Namaste Hotel, which one? Namaste India. Yes, Zara. Here. Taj Mahal, this one. By landmark, Fatehabad Road. It shows this way, bhaiya. Yeah. It shows this way. Bhaiya, excuse me. Where are you going right now? Sorry? Where are you going? Hotel? Hotel, Oyo. Which name hotel? Huh? Which name hotel? Taj. Hotel Namaste Taj. Oyo Hotel Namaste Taj View Cafe. Cafe. Namaste, yes. Namaste, yes. You go inside, left. Left turn, okay. Yes, street. About 500 meters. 500 meters. From meter Tamil Nadu? Yeah, bhaiya. Tamil teri maa, konjum konjum. Konjum konjum. Okay. I gone that route only, bro, okay, but yeah, okay, thanks. டார்ச்சர் பண்ணுறானுங்க, அங்கே போ இங்கே போன. ஏன்னா நாளைக்கு தான் வந்து தாஜ்மஹால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு. அது என்னோட ப்ராப்பர் டைமிங், நான் பெரிய பிளான்லாம் எதுவும் பண்ணல, கரெக்டாக நான் வரானிக்குன்னு பார்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரு லக்கி டேன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இது ஓப்பன் ஆகும்னு தெரிஞ்சது கரெக்டாக, நான் இல்லாட்டி பார்க்காம தான் போனோம், வரும்போது ரிட்டனில் பார்த்துக்கலாம் தான் யோசித்தேன். சரி, எனக்கு ஆசை நான் பார்க்கணும், பார்த்தது இல்லாதனால பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா வண்டியெல்லாம் அப்படியே பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த ஃபுல்லாக அந்த பஞ்சி கார்ட்ஸை வச்சு தான் ஃபுல் பேக்கிங்கு, அது இல்லாட்டி ஒன்றும் முடியாது. பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க, நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக.
भैया हैव अ लुक भैया हाँ ये रूम अवेलेबल नो क्या प्राइस टू नाइट हलो गैस फाइनल वह रूम आगरा वह रीच आना पाता इनकी रीच आना ताजमहल फोर्ट सुी पाटेट और रेस्ट पड़े मुड़ी पड़े ना रोम कंटिन्यूसा ड्राइव पड़े अंड वी कंपा रेस्ट वो रेस्ट को सो नेक्स्ट वह पाटीन नाला मॉर्निंग तिरपी वो डेलिपो डेलियो चंडीगरो समति और प्लान पड़ना सो रूम वह टू डेस टू तौस फाइव हंड्रेड ताज होटल ओयोड सर्दी वे सोलो वन वो ओयोन को सेफन ना निक्रे थिंग्स पर कैमरा बटर निका कैमरा बटर निको इतना पाटीन टू तौसुके पेसें पर डे तौसुंगेसा अगर चीपा कूरत वो 800 600 काम कट वर वह लोकेशन चेंज पड़े चेंज पड़ा पाटीन ओयो आपल रेट अधिक प्राइवेटा पेना प्राइवेट ब्रोसिंग चेक पे इन रेट अधिक बेटर नहीं मुझे बुक पड़े बेटर ना पाटेट पड़ेगा इन रूम पाते पिटेल सोलह इंतजे डेरेक्टा वह चेक पड़े बुक पड़े ईसिया पोच टू तौस मुड़ो इत रूम पाटी डबल बेड शेरी रूम मारे नल रूम एसी रूम कोटा காம்ப்ளிமெண்டரிய காஃபி ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ கிட்டத்தட்ட வேத்து ஊற்றி ஃபுல்லாக அங்கே வருங்க ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக காய போட்டிருக்கு ஒன்றும் முடியல ஏன்னா ஃபுல்லாக மலையில் நடந்துட்டு வந்து ஒரு பாயிண்டில் இப்போ வெயிலில் பார்த்தோன்னா ஒன்றும் முடியாமல் இருக்குது ஃப்ரிட்ஜு வேறு கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டர் ஃப்ரிட்ஜு அதில் ஒரு வாட்டர் பாட்டில் அது காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறாங்க இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கிறது தண்ணி தாகத்துக்கு என்ன வேணால் குடிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ நாளைக்கு நான் தாஜ்மஹால் எங்கே போகிறேன்னு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இப்படியோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு அதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஆக்ராவோட லோக்கல் விலாக் இருக்கு இல்லையா நான் அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக தாஜ்மஹாலில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோட்டோ எல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாஜ்மஹால் தான் இப்போதைக்கு இருக்க பிளான் ஸோ அது பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ அண்டர் தென் பிரஃபம் கவன்